எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமி சேனல். இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அதோட ஆன்சர் கீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள், வேலை நெடும்படை என்பது யானைப்படை. வேலம் அப்படின்னா யானைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதனால் அது வந்து யானைப்படை. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், வேலவன் குன்றம் அப்படிங்கிறது திருத்தணி. ஏற்று வந்து மாலவன் குன்றம் கேட்டிருந்தாங்க திருவேங்கடம், ஸோ இன்றைக்கி வந்து வேலவன் குன்றம் கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டின், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது நம்ம வந்து சென்னை சரிங்களா. இது வந்து மாப்போசி தான் சொல்லியிருப்பார், தலையை கொடுத்தேனும் தலைநகரத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சாவது கொஸ்டின், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொன்னவங்க வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆறாவது கொஸ்டின், வேறுபட்டதை சுட்டுக்காட்டுக, இதில் மூடு பண்ணி கடினாய் ஊறுகாய்ங்கிறது வினைத்தொகையில் வரும், ஸோ ஆன்சர் வந்து நீல வானம், இது வந்து பண்பு தொகை சரிங்களா. ஏழாவது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன, இதுக்கு ஆன்சர் தலை சரிங்களா. இடைநிலத்துக்கும் தலையை தான் இடமாக கொண்டு பிறக்கும். எடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், கலையரசி மாலை தொட்டாளி தொடரில் இடம்பெறும் வினைமுற்றுங்கிறது இதில் திருநிலை வினைமுற்று. ஏன்னா எல்லாமே இழுவாய் வினை அதுக்கான பொருள் எல்லாமே இருக்குது, ஸோ அதனால் திருநிலை வினைமுற்று. நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு கு. அடுத்து பத்தாவது கொஸ்டின், தனித்து இயங்காத சொல் இடைச்சொல். ஏன்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையே தான் வரும், ஸோ அதனால் தனித்து இயங்க முடியாது. பதினோராவது கொஸ்டின், வெண்பாய் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது ஐந்து வகைப்படும், இது நம்ம கொஸ்டினில் கூட போட்டிருந்தோம். அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின், செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறைக்கும், இது வந்து கீழே விழுந்த நிலை வாடின நிலை அப்படின்னா வி அப்படிங்கிறது சரிங்களா. அடுத்து பதிமூணாவது கொஸ்டின், விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கிய நூல் அப்படின்னா கலிங்கத்து பரணி. அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள், ஆ இ உ என்பது சுற்றெழுத்துக்கள், இது வந்து நம்ம வீடியோவில் கூட போட்டிருந்தோம். பதினஞ்சாவது கொஸ்டின், திருவிழா பூனம் எழுதியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். அடுத்து பதினாறாவது கொஸ்டின், உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறது. பதினாலாவது கொஸ்டின், பொருந்தாதை தேர்ந்தெடுக்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருமே சைவ சமயக்குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ இதில் இந்த மூணு பேரை மட்டும் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ மாணிக்க வாசகர் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அடுத்து, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்று கூறியவர் எனக்கு தெரிஞ்சு பாரதியார் அப்படிங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெஃபர் பண்ண வரைக்கும் எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல சரிங்களா. இது வந்து ஒரு பழமொழி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க, ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பத்தொம்போதாவது கொஸ்டின், நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் வந்து எதிர்காலம், ஆண் அப்படிங்கிற இடைநிலை வர்றதுனால எதிர்காலம் அப்படிங்கிறது ஓகேங்களா. அடுத்து இருபதாவது கொஸ்டின், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல், மேலும் அது மேலே அதே தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் ராமலிங்க அடிகள் சரிங்களா. இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின், பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க, இதுக்கு வந்து அனுப்புனர். இது பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வரும் இதுவும் வரும், ஸோ இதில் வந்து அனுப்புனர் நான் வந்து அனுப்புகிறேன்றதுனால ஸோ இந்த ஆன்சர் போடலாம் சரிங்களா. அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் வந்து ஊடகம், மீடியாங்கிறது ஊடகம். இருபத்தி நாலாவது கொஸ்டின், வலையோசை கலகலவென ஒழித்தது, இதை எடுத்துக்காட்டு நமக்கே தெரியும் இரட்டை கிளவி, இது ஈஸியாக போட்டலாம். இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின், ஐம்பாலுங்கிறது எப்படி பிரிக்கணும், ஐந்து கூட்டல் பால், இதே மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், ஐந்து 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 ஐ ஐந்தாயின்றது மாதிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இருபத்தி ஆறு, ராவண காப்பியம் எழுதினது புலவர் குழந்தை. அடுத்து மாதவி காவியம் அப்படிங்கிறது வந்து தமிழ்மொழி, பெண்ணின் பெருமை திருவிக்கா பாவிய கொத்து பெருஞ்சித்தினார். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் சரிங்களா. இருபத்தி ஏழாவது பாருங்கள், ஃபோல்டர் அப்படிங்கிறது உரை. அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின், மாங்கிறது விலங்கும் சொல்லுவாங்க, அடுத்து பெரிய அப்படின்னு வரும், மாலையும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கேன்சர் வந்து திருமகளாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின், துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் அடுத்து பாருங்கள், துன்பம் என்னும் பொருள் தரும் சொல் அப்படிங்கிறது வந்து நோ ஓகேங்களா, அது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி நோ. அடுத்து முப்பதாவது கொஸ்டின், ஆவண செய்ய வேண்டுகிறேன் சரிங்களா. அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின், குடக்கு என்னும் திசை வந்து இதுக்கு வந்து மேற்கு சரிங்களா. அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின், தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா, இந்த இது வந்து ஆச்சரியக்குறி, ஸோ அப்போ வந்து இது விழி சரிங்களா. அடுத்து முப்பத்தி மூணு, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம், இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய இலக்கியத்தை தான் சொல்கிறாங்க, ஸோ பாரம்பரியம் அப்படிங்கிறது செவ்விழக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. முப்பத்தி நாலாவது கொஸ்டின், திரு ஆலவா என்று குறிப்பிடப்படும் ஊர் வந்து மதுரை. அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின், உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும், அப்போ வந்து தினது இனமொழி, ஸோ அதுக்கு நிகராக சொல்கிறது சரிங்களா. அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின், அன்பும் மரணம் உடைத்தானி இன்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, இது வந்து நம்ம வீடியோவில் கூட போட்டிருந்தோம். நிரல் நிறை மாற்று அணி
அடுத்து 37வது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? 11 வகைப்படும். அடுத்து 38வது கொஸ்டின், அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்கள் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது அபியாசா வேற்றுமை உருபு. இங்கே வந்து கூ இருக்குது, அடுத்து அதில் அது இருக்குது சரிங்களா. 39வது கொஸ்டின், முதுவேனிற் காலத்துக்கான மாதங்கள் ஆணி ஆடி. 40வது கொஸ்டின், போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. அடுத்து ஏறு தழுவுதல் இடம்பெற்ற சங்ககால நூல் அப்படிங்கிறது கலித்தொகை. அடுத்து 42வது கொஸ்டின், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிற நூல் வந்து புறநானூறு சரிங்களா. அடுத்து தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து யார் அப்படின்னா சுந்தரம் சுந்தரர் சரிங்களா. 44 குளரும்ங்கிற சொல்லியிருக்கணும், குமுறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகை தான் குளரும், இது நம்ம வீடியோவில் கூட போட்டிருந்தோம். அடுத்து 45வது கொஷின், கோழி கொக்கரிக்கும் குயில் கூவும் காகம் கத்தும் கிளி பேசும். இதில் வந்து மரபு பிள்ளை எதில் இருக்குது? காகம் வந்து கரையும் இல்லைங்களா. ஸோ இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 46 தொடரின் நீற்றில் இடம்பெற்று நிறுத்தற்குறி நிறுத்தற்குறி. ஸோ அப்போ அது முற்றுப்புள்ளி. அடுத்து பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த பாடம் அப்படிங்கிறது கரெக்டு தான், எந்த வகை அப்படிங்கிறது மேபி கரெக்டாக இருக்குமோ ஆன்சர், பிழையான தொடராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. எந்த நாடு எந்நாடு அப்படின்னு சொல்லலாம், எந்த நாடு அப்படிங்கிறத பிரிக்கும் போது எந்த மான் எம்மான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எந்த வகை எவ்வகை அப்படின்னு வரும். ஸோ இதில் எது பிழையான தொடர் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. பட் என்னோட நான் இது வரைக்கும் பார்த்த இது வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் இவங்க வந்து அந்த காசா தாப்பா மிகவும் அந்த இதை வச்சு சொல்கிறாங்கன்னு தோணுது. ஸோ இப்போ இது வந்து எந்த பாடம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ எந்த பாடம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். 48வது கொஸ்டின், எழுது பொருள் எழுது பொருள் எது சரியானது? இதில் வந்து இப்போ வரணும், அதுதான் சரியானது. ஸோ அப்போது சரிங்களா, 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் இது. 13 கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் 12 ஓகேங்களா. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள், கீழே சரியானதே தெரியும், 96. ஸோ இதில் இன்னும் சரியாக இருக்குது, 6 அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ தமிழ் மட்டும் போட்டிருக்கேன், பொது அறிவு மற்ற 100 கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.